அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை கோபி 65 கூட சொல்லலாம். இந்த மலை நேரங்களில் நல்லா கிறிஸ்பியாக இந்த காலிஃப்ளவர் 65 செஞ்சு சாப்பிட்டா, அதுவும் டீயோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டான காலிஃப்ளவர் 65 எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நம்ம காலிஃப்ளவர் கடைகளில் வாங்கும்போதே நல்லா பூக்கள் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் ரொம்ப புழு பூச்சி இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம பாதியளவு தண்ணி எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போ நான் காலிஃப்ளவரை இந்த அளவு சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக நறுக்கினாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகாது, ரொம்ப சின்னதாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கிடுவோம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஹீட் வந்தால் போதும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை டேபிள்ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோட 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கிடலாம். நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால மிளகாய்த்தூள் சேர்க்கலை. ஏன்னா நம்ம சேர்க்குற சிக்கன் 65 பொடியிலேயே மிளகாய்த்தூள் இருக்கும், அதுவே நம்மளுக்கு காரம் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ லாஸ்ட்டாக நான் 1/4 டீஸ்பூன் கலருக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தாலும் நம்மளுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஊற வைக்கணும்னா தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவரை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டிலேயே ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு பேஜாக நம்ம செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நீங்கள் ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக கடைகளில் வாங்குகிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது குட்டீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த காலிஃப்ளவர் 65 ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.